வணக்கம். நான் ரூஃபஸ் வி ஆண்டனி. எனது பார்வையில் திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து 9 குறள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. விளக்கம். கடவுளின் குணங்களாக சொல்லப்படுகின்ற ஈடு இணை இல்லாதவன், தூய உள்ளம் படைத்தவன், இயற்கையை போல் கொடையுள்ளம் கொண்டவன், தன்னை முற்றும் உணர்ந்தவன், உலக இன்பங்களில் பற்றற்று வாழ்பவன், தனது பேரருளால் தெய்வீக நிலை அடைந்தவன், அவன் அன்பிற்கு முடிவே இல்லாதவன், வியத்தகு ஆற்றல் பெற்றவன் போன்ற 8 குணங்களுடைய இறைவனை அல்லது அவனது அடியுற்றி வாழ்ந்த ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவர்களை வணங்கி நல்வாழ்வு வாழாதவர்களுக்கு தனது 9 குறளின் மூலம் அறிவுரை வழங்குகின்றார் வள்ளுவப் பெருந்தகை. நமது உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் 5 பொறிகள் அல்லது 5 புலன்கள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் கடவுளை அல்லது அறவாழ்வில் சிறந்து விளங்கியவர்களை வணங்காதவர்களின் வாழ்வும் இயங்காமலேயே போய்விடும் என்று உரத்த குரலில் கூறுகின்ற குரல்தான் திருக்குறளின் 9 குரல். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை.